இங்கே வாகடம் தமிழ் மருத்துவ நிபுணர்னா நாங்கள் தமிழ் மருத்துவம்னா இந்த வாகடத்தை பார்த்துதான் அதை தமிழ் மருத்துவ என்ன சொல்ல பாருங்க சொல்லலாம். வாகனம் என்பது என்ன, எத்தனை பேருக்கு தெரியும் வாகனம் என்றால் ஏன், ஏன் நாங்கள் தமிழ் மருத்துவத்தை தமிழ் மருத்துவ நிபுணர் ஏன் வாகனம் இந்த யாருக்காவது தெரியும் அது கணக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து நாங்கள் எங்களுடைய மருத்துவம் வந்து ஆய்வீரமா சித்த வைத்தியமா என்று ஒரு பெரிய பிரச்சனை பல இருக்கு. தமிழ் மருத்துவ நூலை ஏன் வாகனம் என்று சொல்லுகிறவருக்கு அவர் மரம் வரை சொன்னார் என்றால் அது தமிழருடைய மருத்துவம் ஆய்வீரமா சித்த வைத்தியமா என்று வடிவாக தெரிந்துகொள். இதோ இருக்கிற இந்த நூல் அஷ்டாங்க இதய சம்ஹிதை, அஷ்டாங்க இதயம் இதை எழுதினவர் வாகனம். அகத்தியர் எழுதியது அகத்தியம், தொல்காப்பியர் எழுதினது தொல்காப்பியம், வாகடர் எழுதியது வாகடம். இந்த வாகடத்தை ஆதாரமாக கொண்டுதான் தமிழிலே மருத்துவ நூல்கள் முதன் முதலாக எழுதப்படத்தோம். ஆகவே ஆயுர்வேதத்தின் சாராம்சத்தை திரட்டி செய்வது வாகடரின் அஷ்டாங்க இதயம். இதெல்லாம் வாகடம் செந்தமொழி செய்திட நம்முடைய முன்னோக்க கொண்ட பொழுது அவர்கள் ஆயுர்வேதத்தை தான் நிறுத்தார்கள். அதை சொல்லு இது ஆயுர்வீரம் சித்த வைத்தியம் என்றோடு சிலரால் எல்லாருக்கும் தமிழனுக்கு ஒரு தனி தன்மை தனித்தன்மை வேண்டும் என்று தேடுகிறவரை உருவாக்கிய ஒரு மாநில தோற்றம் தான் இந்த ஆயுர்வீதம் சித்த மருத்துவம் அந்த இரண்டு பிரிவுகள். சித்தர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் பங்கு ஆயுர்வேதத்துக்கு மருத்துவம் என்பது வளர்ந்து கொண்டே போகும், அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் சித்தர்கள் சில மருந்துகளை உபகரித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய மருத்துவத்தை சித்த மருத்துவம் என்பது இல்லை, எந்த ஒரு தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் என்று கிடையாது. ஆதியமாம் வாகடத்தின் ஆழ்பொருளை ஆராய்ந்து சீரியதாய் செந்தமிழால் செப்புகின்றேன், கொரியதாய் உள்ள நிதானமதை ஓதும் விநாயகனே வள்ளலே என் மனதில் வா என்று ஒரு ஆரம்பத்தில் இருந்தது. ஆயுர்வீதம் சொன்ன அதன்படி வியாதியுள்ள நோய்க்குறி குணங்கள் கண்டு நுண்ணிய மருந்து செய்வான். ஆகவே எங்களுடைய மருத்துவம் தமிழுடைய மருத்துவம் ஆயுர்வேதம் தான் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து நோய் அதிலே ஆயுர்வேதத்திலே அவர் படிப்படியாகத்தான் அந்த தமிழ் வாகனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நூல் சிதைந்து போய் பல்வேறு திக்காக போய்விட்டது. அதை நான் டாக்டர் லம்போதன் போன்றவர்கள் சேர்ந்து பல தமிழர்கள் சேர்ந்து தான் அந்த மீள அந்த தமிழ் வாகனத்தை முழுமையாக கொண்டு வர முடியும். இப்பொழுது அது திக்கு திக்காக சில சில நூல்களாக அது எங்கே இருந்து வந்த மூலமே அறியாமல் வந்துவிட்டார். அந்த இதிலே முதலாவது சொல்லப்படுவது நோய் எப்படி வருகின்றது என்று ஒன்று, அதுக்கு ஒரு பாட்டு கனப்பாடல்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். சோற்றுடன் உப்பு போட்டு சுவையுடன் சமைக்கையாலும், சோற்றுடன் உப்பு போட்டு சுவையுடன் சமைக்கையாலும், மாற்றிய பழைய சுண்ணாம்பு அதனையே அருந்தலாலும், வெற்று நீர் ஆறு முன்னே விரைந்து முன் குளிக்கையாலும், சாத்தினார் திண்ணம் வந்து தானே தனக்கு நோய் தானுதானே என்று இது ஒரு பாடம். அதே போல நெடுக நிரந்தரம் இருக்கையாலும், அழகாக நீதியில் அறியாதோங்கி நிரந்தரம் இருக்கையாலும் நோய்கள் வரும் என்று அந்த அதாவது எக்ஸசைஸ் போன்ற பல விடயங்களை அவர்கள் நோ அந்த நோயை எவ்வாறு ஏற்படுத்துகின்றது என்பதை சொல்லுகிறார். மேற்கத்திய மருத்துவத்திலே மொத்த நோய்கள் இப்பொழுது எவ்வளவு சொல்ல முடியும் டாக்டர் லம்போன் மொத்தமான நோய்கள் மற்றது ஸ்டேட் கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்கு நூற்று கணக்கில் எவ்வளவு மட்டும் மொத்தம் தமிழர் மருத்துவத்திலே 4400 உமனார் சொல் இரண்டு உரைப்பன் தான் உரைத்த ஈசன் வாமபாகத்தான் போற்றி மண்ணில் உண்டான நோயின் நாம் 4448 என்ற ஆம நோயின் பேரெல்லாம் அவன் மேல் உரைக்கலுற்றேன். தமிழ் மருத்துவர்கள் தமிழ் மாநாடு சொல்வது மனிதருக்கு ஏற்படுகின்ற நோய் 4448 உற்றிடும் சிறசு தண்ணில் ஒதுங்கு முன் நேற்று ஏழு தலையில் மற்றது செவியின் ஏழு செவியில் ஏழு வாயில் 186 கற்றிடும் கண்ணின் நோவு கருதிய 96 முற்றிய கழுத்தில் 6 மூக்கின் மூ 9 என்று எவ்வளோ குடிக்கனே போகிறார். அதில் கண்ணிலே வாரது மாத்திரம் 96 இதை வெறும் நம்ம எண்ணிக்கையில் சொல்லவில்லை. அந்த 96 நோய்களின் பேரும் அங்கே தரப்பட்டுள்ளது.
அதே மாதிரி 18 குட்டம் வந்தால் 18 என்ற பேரும் தரப்படுகின்றது. ஆகவே அந்த நோய்களை அடுத்ததாக அவற்றை எவ்வாறு இந்த நோய் அவர்களால் அறிந்து கொள்ள முடியும், எவ்வாறு அவர்கள் டெஸ்ட் பண்ணணும், நிதானம் வந்து அவருக்கு பேர். நயமுரு வாகடத்தோ கை நாடியை நன்னாவை வயனொரு கண்ணை மெய்யின் பரிசத்தை நிறத்தை செயமுரு மல சலத்தை செப்பிய சத்தம் தன்னை பயமுக தெளிந்து இவ்வெட்டும் பார்ப்பது பண்புதான். எட்டு விதமான பரிசோதனைகள் அங்கே செய்யப்படுகிறது. கரிமு முதலாவதாக நாடி பார்த்தது. கரிமுகன் அடியை பார்த்து கைதனில் நாடி பார்த்து பெருவிரல் அங்குலத்தில் பிடித்து உடன் நடுவில் தொட்டால் ஒரு விரல் ஓடில் வாதம், உயர் நடு விரலில் பித்தம், திருவிரல் மூன்றில் ஓடி சிலேத்தும நாடுதானுங்கள். அந்த அவர்கள் அந்த மூன்று விரலையும் மெதுவாகவும் மென்மையாகவும் மும்முறை அமர்த்தி எது கூடுதல் அவருடைய இது, அதாவது வாதம் பித்தமா திலுத்தமா என்றால் ஒவ்வொரு நோய்க்கும் அந்த அந்த மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. அவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த முதலாவது இதை பற்றி மாற்றவில்லை. நாடி பரீட்சை மிக முக்கியமானது. அடுத்தது முதல் நாங்கள் எல்லாத்தையும் இந்த 4448 பாடல்களையும் நான் எடுக்கப் போறதில்லை. ஆனால் சில சாம்பிளுக்கு தான் இங்கே கூறலாம். நோய்களின் அவற்றின் குறிவினங்களை பார்த்து 80 வாதம். வாதம் தான் 80 ஆகும். வருகின்ற பக்கவாதம் பக்கவாதம் சீதமே நடுக்கு வாதம் சிறந்திடும் முடக்கு வாதம் சூதம் செய் சந்து வாதம் தோன்றிய முகத்தில் வாதம் பேதமாம் வாதம் தீர பெருத்திடம் மருந்துகிறது. பக்கவாதம் என்றது ஹெமிப்ள, அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் வாதம் அந்த நோய் ஹெமிப்ளைய என்று சொல்வது அது அந்த இது. நடுக்கு வாதம் என்பதற்கு பார்க்கின்சன் கை நடுக்கு வாதம் நடுக்கு வாதம் முடக்கு வாதம் இந்த ஆதரை டீசா போன்ற பயர்கள் சந்து வாதம் கூட் என்று சொல்லலாம் அல்லது மற்றது முகத்தில் வாதம் ஃபேஷியல் பேரலிசிஸ். அப்போ நாங்கள் என்னென்ன இதை முகத்தில் வாதம் என்றது ஃபேஷியல் பேரலிசிஸ் நின்று சொல்லலாம்னு அவர் விளக்கப்படுத்துகிறார். முகவாத சன்னி குறிக்கூடாமல் சொல்லு கண்ணில் தலையில் புருவத்தில் காதில் செவுத்தில் குத்துண்டாய் பண்ணி பதைக்க முகந்தன்னை பக்கம் பத்து ஏற்றிவிடும் எண்ணில் சொல்லு முகவாதம் இடதும் சன்னி ஈதன்று நன்னி சொல்லோம் சிலர் வாழ நாடும் குணங்கள் வேகன்றி. ஒரு பக்கத்தில் மேலே ஏற்றி விட்டுரும் என்றதை அப்படியே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அபெக்ட் பண்ணப்பட்ட ஆக்களுடைய அந்த இதை காணலாம். அடுத்ததாக அதை முகவாத சன்னி ஃபேஷியல் பேரலிசிஸ் கை நடுக்கு வாதம் பார்க்கின்சன் டிசீஸ் கடுப்புடன் உழைந்து குத்தி கையினை நடுக்கி மேனி துடிப்புடன் தலை நடுக்கி துணிந்தன்றை எடுக்கி மீண்டும் இந்த ஏதாவது எடுத்தால் அது மீண்டும் அந்த இந்தப்படியே இடறு பண்ணும் இதுவும் அறிந்து மாறாது சாரி படுப்பளவு அணிய உண்கண் விகிதம் புகமின்னே அடுப்பு கை நடுக்கு வாதம் அகலுதல் அரிது என்றார்கள். மாற்றுவது கொஞ்சம் கஷ்டமானது. அடுத்ததாக சந்து வாதம் சந்து என்றது மூட்டுகளை வாத அந்த இது சந்தை பற்றி விடாமல் நின்று சாய் நேரத்தில் மிகுந்து உழைந்து நொந்து அப்படியே தாழ் வச்சி நோக்கங்கெட்டு பாதுகெட்டு இந்தப்படியே இடறு பண்ணும் இதுவும் அறிந்து மாறாது வந்தப்படியே மயக்கமுறும் வருத்தும் சந்து வாதமே என்று சொல்லப்படுது. அடுத்ததாக ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ என்று சொல்லப்படுகின்ற இந்த முழங்கால் வாதத்தை பற்றி ஒரு பாடல். வருந்தவே முழங்கால் வீங்கி வலிந்து நொந்து உழைந்து குத்தி பொருந்தவே முடக்கி மிண்டி போதவே நடைபொடாது திருந்தவே கண்மான் அம்பு சேலன முளிரும் கண்ணாய் இருந்தையர் முழங்கால் வாதம் ஈரன எம்பினாரே. அடுத்ததாக பாரிசவாதம் என்று சொல்லப்படுகிறது சொன்னேன். அந்த பாரிசவாதம் என்பது ஒரு பக்க ஹெமிப்ளாஜாம் இது வர ஸ்ட்ரோக் வர பாரிசவாதம் வர இந்த பாரிசவாதம் வந்து ஒரு புறம் கால் கை நாரி உச்சிடும் முகவாய் நாக்கு மறுபுற உழைந்து குத்தி வசமர விரைந்து உரைத்து சோர்ந்து வெறுபுற நடுக்கி காய்ந்து விழுத்து மோர் பாகம் தன்னை ஒருபு பாரிசத்தின் பாரிசவாதம் என்று இதை சொல்வார். பாரிசத்தின் வாய் செய்குணம் போரும் காது. சில நேரம்
இந்த பார்சவாதத்தையும் ஸ்ட்ரோக்குக்கும் சில பேர், ஆனால் அது ஸ்ட்ரோக்கை விளக்குல, இது இந்த ஸ்ட்ரோக்குக்கு அவர்கள் கொடுத்த பெயர்கள் மரணவாத சன்னி. அதான் ஸ்ட்ரோக். இருந்தா போலே ஒரு பக்கம் இடராய் விழுத்தி சோர்வுண்டாய், இருந்தா போல ஒரு பக்கம் இடராய் விழுத்தி சோர்வுண்டாய், வருந்தா முகம் வாய் வலித்து இழுத்து, வசமற்று உடைந்து திமிருண்டாய், அருந்தாது அன்னம் நா விதத்து, அடத்தே புடறி நொந்து குத்தி, பொருந்தா தூக்கம் பிதற்று உண்டாம், கொல்லா மரணவாத சன்னி. இதைத்தான் அந்த ஸ்ட்ரோக்கன். இதற்கும் அந்த பார்சவாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்ற. அடுத்தது இதை ஹிஸ்டீரியா என்று நான் கண்டிருந்தேன். அது ஒரு சன்னி. இந்த சன்னி என்றது கொஞ்சம் ஒரு தீவிரமான குணங்களை தான் அவர்கள் சன்னி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கையை கொட்டி ஆடுவதும், கண்ணை சோர விழிப்பதும், பையை சிரித்தே அழுவதும், பலகால் மருட்போல் இருப்பதும், மைய பலகால் உணர்த்துவதும், வேண்டாதாகி பிதற்றுவதும், மையம் பொருத்தும் குழலீரே வாத சன்னி இதுவாமே. அடுத்ததாக வரும்பொழுது இந்த மூலவியாதி என்று சொல்லப்படுற அதுவே அந்த மிக தெளிவாக இந்த இன்டர்னல் ஹெமரைட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமரைட்ஸ் ரெண்டு, அந்த உள்முலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இன்டர்னல் ஹெமரைட்ஸ் அதை பார்க்கும் பொழுது மலத்தை எதிர்த்தி மந்தித்து வறண்டே இரத்தம் நிலத்தில் வரும். அதுதான் முக்கியமான அது சிந்தம் என்று நினைக்கின்றேன். உலர்த்தி வருவது உண்மை இது, ஊடே வயிறு வலித்திருக்கும், நலத்தில் காணாத உண்மூலம் தசையாய் முளைக்கும் அவானத்து. உள்மூலம் தசையாய் முளைக்கும் அவானத்தில் பிளத்தை குறைக்கும் வியாதி என பேசி இருப்பார் பெரியோரே. இது உள்மூலத்துக்கு அடுத்த இன்னொரு பாட்டு அதை மேலும் விளக்குகிறது. ஆகத்து அடைத்து பொறுமை விடும், அடைக்கும் களியும் காணாது, சாக தடைத்து இருகையால் தள்ளும் போது உள்ளே போகும். அது திருப்பி உள்ளுக்க போகக்கூடிய இது வேக தடைத்து வாய் வரும், வேறே மலமும் வீழாதே, நாகத்தடைத்த உதரம் விடும், நன்றாய் உள்ளே பொறி முடியுமே. டியூபர்குலோசிஸ் க்ஷயரோகம் என்று சொல்வதால் கசரோகம் என்று சொல்லப்படுகிறது. கரு கரு இருமையே சியலும் வீழ்ந்து, சியல் என்றது இந்த சல்லை, இருமையே சியலும் வீழ்ந்து, இடையிடை சுரமும் தோன்றி, அருவியே மிடலும் கன்று, அற்பமே வாந்தியாகி, மருவிய அசனம் தான் சாப்பாடு மறுத்தலால் தாளும் வெற்றி, கருவியை குறைத்து காட்டும் கசரோகம் இல்லாமல், அதாவது அந்த சாப்பாடெல்லாம் இல்லாமல் கடைசியாக மெலிந்து தளர்ந்து போயிடுவார். இன்னொன்று அயன் டெபிஷியன்சி, அந்த அனீமியா என்பதற்கும் ஜான்டிஸ் ரெண்டைக்கும் அவர்கள் இதை இருக்கிறது. அனீமியா என்பதை பாண்டு என்று சொல்கிறார்கள், ஜான்டிஸை காமாலை என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டையும் இல்லைன்னா அதில் கன்ஃபியூஷன் அவர்கள் கருதுகின்றது. அந்த அது ஏன் கன்ஃபியூஷன் பாருங்கள், சில அனீமியாவில் ஜோண்டிசும் இருக்கு, ஹீமலிட்டி ஜோண்டிஸ். அப்போ அது பாண்டு காமாலை ரெண்டும் இருக்குது. அப்படியே சோக காமாலை என்று சொல்லி இதுக்கு மருந்தாக பரிந்துரைக்கப்படுவது மண்டூர வடாகம். மண்டூர வடாகம் வந்து இரும்பு சேர்த்து, மண்டூரம் என்றால் இரும்பு தோல் சேர்த்து செய்யப்படுகிற ஒரு மருந்து மண்டூர வடாகம். வீங்கும் சோகை காமாலை, வியர்க்கும் வயிறு கழியாது, தாங்கும் வெயில் காய் விற்கும், சுவரில் மண்ணும் சாம்பல் உண்ணும், வாங்கும் இழப்பாகி வரும், வழியும் நடக்க ஒட்டாது, ஏங்கும் இழைக்கும் மலஞ்சிருக்கும், இரத்த நுகமாய் நீரிவிடுமே, விழுமே நீரும் மஞ்சளுமாய், வீங்கு முகமும் காலுடனே, அழுமே கண்ணு மஞ்சனிக்கும், அசனம் உறங்க ஒட்டாது, முழுமே காயும் மஞ்சனிக்கும், முகமும் வேர்க்கும் காலோயும், தொழுமே சுவன பலகாலும் என்று அது வருகின்றது. தடிமல் சாய்ந்திடும் தலைவலிக்கும், கண்டமும் அரித்து தும்மி, காய்ந்திடும் இந்த காய்ச்சல் ஆகும், காய்ந்திடும் தலைவலிக்கும், கண்டமும் அரித்து தும்மி சாய்ந்திடும், மூக்கில் நீரும் சளி வறண்டு அடைக்கும், நாசி ஓய்ந்திடும், சுரமும் சற்றே உடம்பு நொந்து வாதி செய்யும், வாழ்ந்திடும் சளியும் வீழும், வருத்திடும் தடுமதானே. மூக்கு நீர் பாய்ச்சல் போற கண்டமும் காதும் கரகரத்து ஊர்வதே போல், துண்டமும் தினமும் பத்தி தும்மியே தண்ணீர் வீழ்ந்து. இது முதலாவது நீங்க சொன்னது கோல், கோல்தான் அழுவதி அரித்து கண்ட சொல்லுதல்
இது நீங்க ரெண்டாவது சொன்னதுல அரித்து கட்டுறது இரிட்டேட் பண்ணி அது வந்து பீனிசம் அல்லது மூக்கின் பாதிப்பு அலர்ஜிக் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ரன்னிங் நோஸ் நாளைக்கு போல கண்டமும் காதும் கத்து கரகரத்து ஊர்வதே போல் துண்டமும் தினமும் பற்றி தும்மியே தண்ணீர் விழுந்து மண்டையின் கணத்து நொந்து வாதமும் பயக்குமாயில் முண்டக மதிக்கும் மாதிரி மூக்கு நீர் பாய்ச்சலாம். மூக்கு நீர் பாய்ச்சலாம் பீனிசம் ரெண்டாவதுக்கு தலையும் பலித்து ஒரு நாசி சளிபோல் விழுந்து ஒரு பட்டு மலையும் நாளை சென்றக்கால் வறண்டே இதுக்கு திரண்டு விடும் உலையும் நாவே மிகவும் நாத்தமதாய் ஊடே தண்ணீர் விழுந்திருக்கும் பலமும் சென்றால் மூக்கடைக்கும் பீனிசம் என்றால் காக்கவெளி என்று சில நேரத்தில் சொல்லப்படுகின்றது. சில இடத்துல முயலகன், ஆனால் இந்த முயலகன் வலிகள் எத்தனையோ வகையான வலிகள் இருக்கின்றன. இதில் காக்கவெளி என்பது வலித்திடும் திமிர் உண்டாகி வருந்திட கழுத்தை வாங்கி கெளித்தட கத்தி கத்தி இதுதான் அந்த சிம்டம். அந்த கத்து அந்த வலி வரும்போது ஒரு காம் மாதிரி ஒரு கத்துல அது அப்போ அந்த முயலகனில் அந்த சத்தம் போடவில்லை. ஆனால் இதில் வலித்திடும் திமிர் உண்டாகி வருந்திட கழுத்தை வாங்கி கெளித்துட கத்தி கத்தி கிடந்து வெண் நுரையும் தள்ளி சலித்துட கையும் காலும் சடதியாய் உதறி வாங்கி கழுத்திடும் மயக்கு சோறும் காக்கையும் பலிதான் தீரான். இந்த காக்கவெளி இந்த சிம்டம் அப்படியே எபிலெப்சி சிம்டம் அப்படியே கொடுக்கப்படுது. ஆனால் இது ஒரு வலி மாத்திரம்தான் இங்கே போட்டுக்கிறேன். இதில் பலவிதமான வலிகள் முயலகன் வலி குதிரை வலி என்ற எத்தனையும் விதமான வலிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆனால் இது எல்லாருக்கும் குமனாக இருக்கிறது தெரிந்த வழியாக இதை அடுத்தது குட்டம் என்பது ஸ்கின் டிசீஸுக்கு பொதுவாக சொல்லப்படுவது. லெப்ரோசியும் குட்டம்தான், லீக்குடமாவும் குட்டம் தான். அதாவது அவர்கள் தகுதி ஆனால் அதுக்குள்ளே அதான் பதினெட்டு வகை குட்டம். அப்போ அந்த உள்ளுக்கே போய் அந்த பாடல்களை படித்தால் தான் அது எந்த விதமான லெப்ரோசியாக என்று சொல்லப்படும். இந்த பாடலை சொல்லும்போது நீங்கள் அதை என்னென்று நீங்களே கண்டுபிடித்துக்கலாம். காதில் கையில் மெய்யில் கணக்கவே வெண்மையாகி மூலமாக தளத்து மெங்கும் முதிர்ந்திடில் சொறிவுண்டாகும் பாலிதாய் வெள்ளையாகும் வரவர படர்ந்துண்டாகும் கோலமார் வெண்குட்டத்தின் குணம் என சொல்லினாலே காலினில் கையில் மெய்யில் கணக்கவே வெண்மையாகி மூலமா தளத்து மெங்கும் முதிர்ந்திடில் சோறி உண்டாகும் போனார் வாலிதாய் வெள்ளையாகி வரவர படர்ந்து உண்டாகும் கோலமார் வெண்குட்டத்தின் குணம் என சொல்லினாரே. இந்த அடுத்தது இதைத்தான் கொஞ்சம் எனக்கு சிக்கலாக இருந்தது என்ன இருக்கலாம் என்று உட்குத்து புறவீச்சு தான் அந்த நோக்கி பேர் புறவீச்சு. நெஞ்சி குத்தி நெருக்கும் புறத்தினில் மிஞ்ச வேர்வை கொண்டே விக்கல் தோன்றிடும் கொஞ்ச நேரத்தில் கொட்டாது கொண்டுதான் லஞ்சம் என்று சலிக்கும் உடம்பு. நெஞ்சி குத்தி நெருக்கும் புறத்தினில் இது ஒரு மிக முக்கியமான நோயாக அங்கே குறிப்பிடப்படுகின்றது. நெஞ்சில் குத்தி நெருக்கும் புறத்தினில் மிஞ்ச வேர்வை கொண்டும் கொண்டே விக்கல் தோன்றும். அப்போ விக்கலும் நெஞ்சு குத்தும் வேர்மையும் உண்டாகும் போது காட்டு காட்டில் போகணும் அஞ்சே நாளாக இருக்கணும். புறவீச்சு என்றது ஒரு 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 சாப்டரே அந்த நோயில் இருந்தார் பார்க்கணும். வயிற்று கடுப்பு இடுப்பு கடுத்து வயிறுழந்து இளகும் சீதம் மந்தித்து முடுக்கும் துயரம் அதிகமாய் முன்ன மலமே அழிந்து அடங்கும் அடுத்தோர் அன்னம் தனத்துகிடாது அறவே அங்கம் மெலிந்து வரும் தொடுக்கும் வைத்து கடுப்பு என்று சொன்னோம் செய்யும் புதிய கண்டே. டிசென்ட்ரி டயரியா ரெண்டுக்கும் அவர் வித்தியாசமான டிசென்ட்ரியில் இதில் இலகும் சீதம் மந்தித்து டைசன்ட்ரி என்று தான் நாங்கள் எடுக்க வரோம். இந்த வாகனம் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த நூலை தான் அஷ்டாங்க இருதய சங்கீதம். அதிலே ஐந்து விதமான எட்டு விதமான இந்த இந்த நூல் இது ஏழாம் நூற்றாண்டிற்கு உட்பட்டது. அதாவது இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்டது இந்த விழா இப்போ வாரங்கள்.
அது என்னென்றால், ஏனென்றால் அந்த ஏழாம் நூற்றாண்டிலே சீனாவிலிருந்து ஐட்சிங் என்ற ஒரு சீனர் வந்தவர், அவர் சொல்லியிருக்கிறார், வந்து எழுதி வச்சிருக்கார், சமீபத்தில் ஒருவர் பழைய ஆயுர்வேதங்களையெல்லாம் நூல்களையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக, 8 பாகங்களை கொண்ட ஒரு நூலாக தொகுத்திருக்கிறார். அதைத்தான் இந்தியா முழுவதும் மருத்துவ பாடநூலாக பயன்படுத்துகிறார். அந்த நூலை ஆய்வாளர்கள் எல்லாரும் அது அவர் குறிப்பிடுகிற நூல் இந்த அஷ்டாங்க இறுதி, அஷ்ட ஆங்க இறுதியம், 8 அங்கங்களை உடையது. இந்த 8 அங்கங்களுடைய நூலாக தொகுக்கிறது. முதலாவது காய சிகிச்சா, உள்ளுடல் மருத்துவம், இன்டர்னல் மெடிசின். 2வது கௌமார பிரிய தந்திரம், குழந்தை மருத்துவம், பீடியாட்ரிக்ஸ். 3வது பூத பிரிய தந்திரம், இதற்கிடையே நீங்கள் சொன்ன அந்த அன்னோன் கோசஸால் ஏற்படுகின்ற உள்ளடக்கம். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் மனநல கோளையும் அதுக்கு உள்ளடக்கியிருக்கிறார்கள். பூத பிரிய தந்திரம், அகத தந்திரம், நஞ்சு முறிவு, டாக்ஸிகாலஜி, ரசாயன தந்திரம், அதாவது ப்ரொமோட்டிங் லாங்கெவிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த், ஆயுள் நீடிப்பு மற்றும் உடல் மேம்பாட்டு மருத்துவம், பாஜீகரண தந்திரம், நலட்டுத்தன்மை அல்லது ஆண்மைக்குறைக்கான செரிலிட்டி அண்ட் அஃப்ரோடிசியக்ஸ், சலாக்கிய தந்திரம், இது ஒரு தனிப்பிரிவாக பண்ணியிருக்காங்க. கண் மற்றும் தொண்டை மூக்கு காது மருத்துவம், ஆப்தல்மாலஜி அண்ட் த டிசீசஸ் ஆஃப் இயர் நோஸ் அண்ட் த்ரோட். ஃபைனலி சல்லிய தந்திரம், அறுவை சிகிச்சை. இந்த 8 அங்கங்களையும் கொண்டதுதான் இந்த வாகனம் என்றது. என்ன பொறுத்தவரை ஒரு நான் மெடிக்கல் டேர்ம்ஸ் ஒரு அளவுக்கு அதை நீங்கள் தான் திருத்த வேண்டும். அண்டவாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய்க்குறிகளை நீங்கள் ஆராய்ந்தால் அது ஒட்டைட்டிஸ் ஆர் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டேஸ்டிஸ், அண்டவாதம். அஜீரணம் எல்லாருக்கும், இன்டைஜஷன். ஆமதோசம் என்பது என்டோடாக்சின்ஸ், பாக்டீரியல் என்டோடாக்சின் கேன் கோஸ் ஃபீவர் அண்ட் அதற்கான சிம்டம்ஸ்படி ஆமதோசம். அதையாப்பு, இங்கைனல் பியூபோ, துளை இடத்தில் உண்டாகும் கட்டி, அதுக்கு அதையாப்பு. இந்த பியூபோ என்பது உண்மையிலே சிஃபிலிஸ்ல தான் வந்து அது பழங்கிரோம், அது பழங்கிரோம்னு சொல்லப்படும். இரத்தமகம், ஹெமசூரியா, உள்மூலம், இன்டர்னல் மெடிசின், உன்மத்தம், இன்சானிட்டி, கண்டமாலை, ஸ்க்ரோபியுலா, கல்லடைப்பு அஸ்மரி ரோகம் என்று மற்றது, கை நடுக்கு வாதம் பார்க்கின்சன், கை புடக்கு வாதம், எல்போ ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், காக்க வலி, எபிலெப்சி, காமால், ஜோண்டிஸ், இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸ், கிதந்தி. இதுதான் ஒரு பொதுவாக சொல்வது பெனைன் டியூமர். பெனைன் டியூமர் என்று கிரந்தி, அதை பற்றி ஒரு இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். பொதுவாக நாங்கள் கிரந்தின்னு சொல்றது சின்ன பிள்ளைகளுக்கு வர கிரந்தி என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கு. கிராணி என்றது டிசீசஸ் ஆஃப் த யூடினம், டியூடினம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கிராணி வயிற்றோட்ட சம்பந்தமானது. குட்ட ரோகம் ஸ்கின் டிசீசஸ் அனைத்துக்கும் பொதுவானது. குமரகண்டம் டைப் ஆஃப் டிசீஸ் அசோசியேட்டட் வித் கன்வர்சன், வெளியோடவாக குமரகண்டம். குன்மம் என்றால் ட்யூமர்ஸ் ஆஃப் த அப்டோமன், பினைன் ட்யூமர்ஸ் ஆஃப் த அப்டோமன். சத்தி, வாமிட்டிங், தலையடைப்பு, என்லார்ஜ்மென்ட் ஆஃப் த புரோஸ்டேட். இல்லை ரெண்டு, கல்லடைப்பு என்றால் ஸ்டோன், சதையடைப்பு என்றால் புரோஸ்டேட்.
சந்துவாதம் கோட் அதுக்கு வாத சுகம் பண்ற பெயர். சலக்கடுப்பு அல்லது மூத்திர கிழிச்சம் டைசூரியா பெயின்ஃபுல் யூரினேஷன். செயலோகம் டியூபர்குலோசிஸ் சன்னிவாதம். இதுதான் அந்த இவருக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாண்டியன் நெடுமாறன் டைஃபாய்டு என்று சொல்லுவாங்க. இதே மாதிரியாவது அதே காலத்தில் ஹர்ஷவர்தனன் அதாவது தெற்கிலே பாண்டிய மன்னன் அவனுக்கு நெடுமாறன் இருந்த காலத்தில் அவருக்கு பொறுப்பு வந்த மாதிரி வட இந்தியாவில் கனோச்சி ஆண்டவன் ஹர்ஷவர்தனன் ராசன் அவனுடைய தாப்பனுக்கு ஹர்ஷவர்தனுடைய தாப்பு அவனுக்கு ஒரு பொறுப்பு நோய். அதில் அந்த அந்த பொப்பு நோயை அவர்கள் பாதிக்கிறதுக்கு நீங்கள் பாதித்தது இந்த மாறனுக்கு ஒரே மாதிரி அர்த்தம் இருக்கும். அங்கே வந்து அவனுக்கு சந்தனம் பூசுகிறார்கள் அது சாம்ப திருநூறு மேலே மாறு அவ்வளவுக்கு பொக்கை பூ மலர்களை கொண்டு போய் போட்டால் அது சரியாக உதிருது. அவனுடைய வெப்பத்தை குறிக்கிறதுக்காக அந்த உலகத்திலே இருக்கிற அந்த சகலமாக குளிர் முழுக்க கொண்டு வருகிறது. அவருக்கு அஞ்சாறு மனைவி அஞ்சாறு கூட அவர்கள் சுத்தவரை இருக்கிறார்கள். இவர் ஒவ்வொருவரையும் பேர் பெருமி கூப்பிட்டு வாசவதத்தை அங்கே வந்த என்ன எனக்கு தலையடிக்குது சரியா வாங்க போயிருந்த இல்லை இந்த இதை இந்த சந்தனத்தை இங்கே போடு இந்த மற்ற மேன்ஸை எனக்கு வித்திரது இல்லை கதை சொல்லி வந்து தப்பு இல்லை மகன் வந்து அந்த ராசாவுக்கு இந்த மாதிரி உண்மையை சொல்லுவார் தப்பு வேற எங்க அப்பா என்ன சொல்ற நாளைக்கு பின்னேரம் பாண்டிய நெடுமாறனுக்கு ஒப்பு அந்த அந்த கருணையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் தீவா இருக்கிறது. அந்த ஹர்ஷவர்தன் தந்தை அதை அவர் பானவட்டம் என்றதான் அது இருந்தார். காதம்பரி என்றார் ஹர்ஷவர்தன் பற்றி யுவான் சுவாங் எழுதியிருக்கேன் சைனீஸ். மற்றது சன்னிவாதத்தை நாங்கள் டைஃபாய்டு என்றால் அவர் பாண்டியன் இன்ஃபெக்ஷன் இது சின்னம்மை என்றது. இதுதான் நான் அதை அந்த கன்க்ளூஷன் அவர் என்னென்னு முடிக்கல. சின்னம்மை குணத்தை கேடு சுப்புதும் சிதசு தண்ணி தண்ணிய வலி உண்டாகி வளர் சுடம் இதுமல் தோன்றி தண்ணிய தேங்கும் பல் அதாய் பறந்து வேலை துண்ணுமே அதனுக்கு ஊட்டும் அவுடர் அவுடர் அப்படின்னு சொல்றது. இதை சொல்லி போட்டால் அவருக்கு என்ன சாப்பாடு கொடுப்போம் கஞ்சிதான் கொடுக்கிறது. இதை மீசஸ் அல்லது சிக்கன் பாக்ஸ் ரெண்டு வந்து இதப்போல உலக நோய்களும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை சின்ன மையங்களாக இப்போ எழுதியிருப்பேன். அதிகமாக இந்த நோயை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த அவருடைய மற்றது சிறுபிள்ளை வாதம் போலியோ பொலியோ அந்த காலத்தில் இருந்துருக்குமா சிறுபிள்ளை வாதம் சுவாசம் என்பது அஸ்மா அல்லது டிஃபிகல்ட் ப்ரீதிங் இது சுவாசம். சூர்யாவர்த்தம் இதுவே ஒரு இது ஒரு கண் நோய். அது போல விளக்க அந்த விளக்கம் பொழுது அந்த காலை மேலே சாலையாக இருந்து மத்தியானம் உச்சவட்டத்துக்கு கண் வழி எது பின்னேரம் வெளியே போய் ஏற்பாடு சூர்யாவர்த்தம் இது ஒரு டைஃபாய்டு ஐடிசி. ஆனால் உண்டு இந்த நோய் எனக்கு வந்து
அது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் சூலை என்றது சூலை என்றது அப்டோமன் ஒரு ஏக்கத்தான் சொல்லப்படுது நீரிழிவு டயபெட்டிஸ் நீராமை என்றது அசைட்டிஸ் மேத்திரலோகம் ஐ டிசீசஸ் பாண்டு அயன் டெமிஷன்சி அனிமியா பார்சவாதம் பெமிப்ளேஜியா பிரமேகம் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் புறமூலம் திருவியாதி நெக்ரோசி பேராமை ட்ராப்சி மந்தாக்கினி டிஸ்பெப்சியா மரணவாத சனி ஸ்ட்ரோ முகவாத சனி ஃபேஷியல் பாரலிசிஸ் முகவாத முழங்கால் வாதம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூக்கு நீர் பார்த்து மன்னிங் ரோஸ் மூர்ச்சை டெங்கு மேக ரோகம் பெரல் டிசீசஸ் சிங்கோ பல போட்டுருக்கோம் சிங்கோ யோனி புற்று செவிட்டல் கேன்சர் வயிற்றோட்டம் அதிசாரம் அல்லது அல்லது டயரியா இந்த இதில் சோக அதிசாரம் வந்து இருக்கு அதாவது பயத்திலே அது சோகத்தால வர வயிற்றோட்டம் இருக்கு வயிற்று கருப்பு டிசன்ட்ரி பாதம் எல்லா விதமான நர்வஸ் டிசீசஸுக்கும் பொதுவான பேர் பாதம் வாய்வு பிளட்யூலன்ஸ் விஷமசுரம் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் இதுக்கெல்லாம் மலேரியாவும் உள்ளாகணும் பண்ணு விஷமசுரம் விசர்பா ஹெர்பீஸ் ஜெனிட்டல் ஹெர்பீஸ் விற்புறுதி அப்சர்சன்கள் வெண்குற்றம் விக்கடமா இந்த இவ்வளவும் அது இந்த வாகனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நோக்கிரணங்களை கொன்று நான் தீர்மானம் தோன்று அதனால் நாங்கள் மேலும் கொண்டுதாக இருக்கும்னு சொல்கிறேன் தமிழர் மருத்துவத்தில் நோயும் பொழியும் என்ற இதை இப்பொழுது 6 மணி இப்பொழுது